அடுத்து வந்து க்வெஸ்சன் நம்பர் 10A எக்ஸசைஸ் 4.3 பார்த்துட்டு இருக்கோம். We are given sine of this, then sine of this, sine of next one என்பது ஒரு கூட்டுத்தொடர். அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா tan x, tan y, tan z அப்படிங்கிறது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஒரு ஏபி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். நமக்கு ஏபியில் நமக்கு தெரியும் d ஈக்குவல் டு t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2. இந்த பார்ல நமக்கு தெரியும், அதாவது t1, t2, t3 இது ஏபியாக இருந்தால் இங்கே d ஈக்குவல் டு t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2. அப்போ இதை வந்து நம்ம t1 வச்சுக்கலாம், இது t2, இது t3 அப்படின்னா நம்ம இங்கே என்ன எழுதணும், t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அப்போ இதில் நம்ம என்ன, இது t2 திஸ் ஒன் இல்லையா, ஸோ சைன் ஆஃப் திஸ் மைனஸ் t1 இங்கே சைன் ஆஃப் ரொம்ப கேப்ஷனாக எழுதுன கொஞ்சம் இது t3 சைன் ஆஃப், ஏன்னா டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தா சேமாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். தென் t2 தென் சைன் ஆஃப் இஜெட் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதிட்டோம். இப்போ யாருமே இந்த ஃபார்முலா சைன் சி மைனஸ் சைன் டி, இப்போ தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தா சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்முலா என்ன, டூ காஸ் வரும் இல்லையா, சைன் சி பிளஸ் சைன் டினா 2 சைன் ஆகும், சைன் சி மைனஸ் சைன் டி அப்படிங்கன்னா 2 காஸ் ஃபார்முலா என்ன, 2 காஸ் சி பிளஸ் சி பை 2 இன்ட்டு சைன் சி மைனஸ் டி பை 2. இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சி அப்படிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு, இன்ஸ்டாக் சி அப்படிங்கிற இடத்துல இது கம்ப்ளீட்டா சி, தென் இது கம்ப்ளீட்டா டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 2 காஸ் சி பிளஸ் சி பை 2 பிளஸ் இது அப்படியே எழுதுறோம் ஒய் பிளஸ் இஜெட் மைனஸ் எக்ஸ் பை 2 2 காஸ் சி பிளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் கொஞ்சம் பெரிய நம்பராக வரும் இல்லையா, தென் சி மைனஸ் டி இஜெட் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே மைனஸ் டி அப்படிங்கிறப்போ டைரக்டாக எழுதிதான் நினைக்கிறேன், ஏன்னா சி மைனஸ் டி, சி மைனஸ் டி அப்படிங்கிறப்ப அந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போகணும். அப்புறம் இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் ஒய் மைனஸ் இசட் பிளஸ் எக்ஸ் பை 2 எக்ஸில் ஒரு ஸ்டெப்பு நான் ஜம்ப் பண்ணிட்டேன், தென் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன வரும், இதுக்கும் அதே ஃபார்முலா தான், 2 காஸ் சி பிளஸ் சி பை 2 இன்ட்டு சைன் சி மைனஸ் சி பை 2. அப்போ நான் இந்த இடத்துல இடம் பத்தாது, அதனால் இந்த இடத்துல சி ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஸோ 2 காஸ் சி பிளஸ் சி அடுத்தது இசட் பிளஸ் எஸ் மைனஸ் ஒய் இங்கே பை 2 இன்ட்டு சைன் இது அப்படியே எழுதிங்க, இங்கே மைனஸ் போடுறப்போ இதுக்கு மைனஸ் கொண்டு போகணும் இல்லையா, அப்படியே டைரெக்டாக கொண்டு போயிடலாம், மைனஸ் இங்கேயும் மைனஸ் பிளஸ் ஒய் பை 2 எது கேன்சல் ஆகுது, இங்கே ப்ளஸ் இது இதுவும் கேன்சல் ஆகும் இது ஆகாது இல்லையா, அதே மாதிரி இங்கே மைனஸ் திஸ் ஒன் கேன்சல் ஆகுது, இது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இங்கே வெறும் இஜெட் மட்டும் இருக்கும். ஸோ 2 இடத்துல இங்கே இருக்க 2 காஸ் இங்கே இடத்துல ரெண்டு இஜெட்டாக, ரெண்டு இஜெட் பை 2னா ஒரு இஜெட் தான் வரும், 2 இஜெட் பை 2ங்கிறப்போ ஒரு இஜெட், தென் சைன் இதுலேருந்து கேன்சல் ஆகும் மைனஸ் இது கேன்சல் ஆகாது, இங்கே மைனஸ் இஜெட் ப்ளஸ் இஜெட் தென் இங்கே மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் 2 மைனஸ் 2 ஒய் இங்கே 2 எக்ஸ் வருதா, இந்த மாதிரி இருக்கிற ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி, இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸு இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸு அப்படின்னு வரும் 2x, தென் இங்கே மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் 2y இங்கே பை 2, அப்போ இந்த 2 ஓட க்ரௌண்ட் என்ன ஆயிடும் அப்படியே கேன்சல் ஆயிடும், அடுத்த ஸ்டெப்பில் வர அதை நம்ம மாற்றிடலாம். ஸோ அடுத்தது
ஸோ இந்த பார்ட் ஓவர், இந்த பார்ட் ஓவர். தென் இந்த இடத்துல டூ காஸ் இங்கே எது கேன்சல் ஆகும், மைனஸ் இந்த பிளஸ் இந்த, தென் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டூ எக்ஸ். ஸோ டூ எக்ஸ் பை டூ வெறும் எக்ஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து சைன், இந்த இடத்துல பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், தென் ஒய் பிளஸ் ஒய் என்ன வரும், டூ ஒய். ஸோ டூ ஒய் தென் மைனஸ் டூ இந்த இங்கே பை டூ, இந்த த்ரோ அவுட் இந்த டூ என்ன ஆயிரும், அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஒய் மைனஸ் இஜட் அப்படின்னு மட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, டூ காஸ் இஜட் தென் சைன் எக்ஸ் மைனஸ் ஒய், தென் இந்த இடத்துல டூ காஸ் எக்ஸ் தென் சைன் ஒய் மைனஸ் இஜட், இது வந்து இருக்கு. இப்போ இந்த டூ காஸ் இஜட் யூ ரைட் ஆஸ் இட் இஸ். இது சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி தென் மைனஸ் காஸ் ஏ சைன் பி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ யூஸிங் தட் இதில் என்ன எழுதும், சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ தென் சைன் பி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இதை ப்ராக்கெட் போட்டுக்கணும், ஏன்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் வர்றப்போ ரெண்டு டேர்ம் அப்படிங்கிறப்ப இந்த ப்ராக்கெட் வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இப்போ நான் அனுப்பிச்சிடுறேன். இதுவும் அப்படி தான் சேமாக டூ காஸ் எக்ஸ் கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும். ஹியர் ஆல்சோ சேம் ஃபார்முலா, ஸோ சைன் ஏ காஸ் பி தென் மைனஸ் காஸ் ஏ தென் சைன் பி. ஸோ இந்த ஃபார்முலா தான் இருக்கும், சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ இது இப்போ இந்த இதை வந்து உள்ளே கொண்டு போவோம். இப்போ என்ன வரும், டூ காஸ் இத then sin x cos y, அடுத்து என்ன சைன் போடணும், மைனஸ், இது உள்ள பண்ணுவோம் டூ காஸ் இந்த இடத்துல என்ன எழுதணும், காஸ் x sin y, அதே மாதிரி ஈக்குவல் போட்டு இது வந்து உள்ள பண்ணுவோம், then டூ காஸ் x இங்க sin y cos z, அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் டூ காஸ் x தென் வரும் காஸ் ஒய் சைன் இஜட், டூ காஸ் எக்ஸ் தென் காஸ் ஒய் சைன் இஜட், இந்த இது வந்து உள்ள கொண்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, டூ காஸ் இஜட் இந்த மைனஸ் வந்து காஸ் இஜட் காஸ் எக்ஸ் சைன் ஒய், இங்கே காஸ் எக்ஸ் இங்கே இருக்கு காஸ் இஜட் தென் காஸ் எக்ஸ் சைன் ஒய், இந்த ரெண்டும் சேமாக இருக்கு. ஸோ இந்த மைனஸை அந்த சைடு கொண்டு போகலாம். ஸோ டூ இங்கே த்ரோ அவுட் டூ இருக்கு இல்லையா, அதெல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். டூ வந்து த்ரோ அவுட்டாக இருக்கு, ஸோ அதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ஈக்குவல்டு காஸ் எக்ஸ் சைன் ஒய் காஸ் இஜெட், இந்த மைனஸை அந்த சைடு கொண்டு போகும், இப்போ என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும், தென் காஸ் எக்ஸ் அதே டேர்ம் அப்படியே இருக்கு தென் சைன் ஒய். ஸோ திஸ் ஈக்குவல் டு டூ காஸ் எக்ஸ் சைன் ஒய் இந்த இடத்துல காஸ் இஜெட். அப்போ இங்கே மீதி இங்கே என்ன இருக்கு, காஸ் ஒரு ஆர்டர் எழுதிக்கலாம், சைன் எக்ஸ் காஸ் ஒய் காஸ் இஜெட், இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வரும். ஸோ ஹியர் யூ ரைட் காஸ் எக்ஸ் தென் காஸ் ஒய் சைன் இஜெட்,
இல்லையா? So that இந்த இடத்துல 2 cos x sin y cos z இது ஆன்சர் தான். So இப்ப என்ன பண்ணா, throughout divide by cos x cos y cos z, இதால நம்ம வந்து கம்ப்ளீட்டா எல்லா டேர்ம்ஸுமே டிவைட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல என்ன வரும், sin x cos y cos z by cos x cos y cos z then plus cos x cos y sin z, அதே மாதிரி இந்த இடத்துல cos x cos y cos z இந்த இடத்துல ஈக்குவல் டு இன்னர் 2 cos x sin y cos z by இங்க கீழே cos x cos y cos z cos z cos z cancel cos x cancel sin y cos z tan so 2 tan y அதே மாதிரி இங்க cos y cos y cos z cos z so sin x by cos x tan x then plus இங்க cos cos cancel cos y cos y cancel sin y cos tan z. இப்ப இத பார்த்தா நமக்கு ஏற்கனவே தெரியும், if a b c are in ap கூட்டுத்தொடராக இருந்தால் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2b equal to a plus c, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அடுத்து b equal to a plus c by 2, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு, 2b equal to a plus c அப்படின்னு. ஸோ which implies tan x comma இந்த ஆர்டர் எழுதணும், tan y tan z in ap ஒரு கூட்டு தொடரில் அமைகிறது அப்படின்னு சொல்லி இது, ஏன்னா இது ஏ இது பி அண்ட் திஸ் ஒன் இஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலா யூஸிங் திஸ் ஃபார்முலா யூ ஆர் ப்ரூவிங் திஸ். ஸோ தேங்க் யூ.